நீ வந்து ஒரு சமயம் பௌத்த மதங்கிற, நான் வந்து இஸ்லாத்தை தெளிவிட்டேங்கிற, நான் கிறிஸ்டின்ங்கிற, நீ வந்து இந்து மதத்தை மட்டுமே கார்னர் பண்ணி பேசுறதுக்கான விஷயம் என்னன்னா கேட்டா டக்குனமா இந்து மதம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு தானே. ஒரு வாட்டி ஒருத்தவன் அரெஸ்ட் பண்ணாதானே உனக்கு அந்த பயம் வரும், அடுத்த தடவை செய்வானாம. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு வர திருமாவளவனை எதிர்த்து எதுவுமே செய்யாதது ஏன் இந்த அமைப்பு என்னத்துக்கு இருக்கீங்க? திருமாவளவனுக்கு என்ன வேலை அப்படின்னா, எதையாவது ஒரு சர்ச்சைக்குரியத ஒன்று பேசி அந்த எல்லாரும் நம்மளை பேசணும், அதாவது நாடு தகுதியில் நம்மளை பற்றி பேசணும், நம்மளுக்கு எதிர்ப்பு கொடுக்கணும், அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கான். அதை மாதிரி பண்ணினாதான் நம்ம, அதாவது தப்பான ஒரு விஷயத்தை பேசினாதான் மீடியாவாக இருந்தாலும் சரி எல்லாரும் கவனத்துக்கு போகுதுங்கிற ஒரு ஸ்டெண்ட் வச்சு அதை தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். அதுதான் அது சம்மந்தமாக தான் நான் பேச போகிறேன். இது வந்து இப்போ இல்லை, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் திருமணம் வந்துருக்கேன். இவ்வளவுக்கும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி, அந்த தகுதியில் இருக்கானா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அரசு வந்து என்ன செய்யுது, ஏற்கனவே வந்து பெண்களை இழிவாக பேசுறது, அதுக்கு போராட்டங்கள் பண்ணாங்க, அதுக்கு ஒரு என்ன செய்யுது அரசு, ஒரு கண்புரை மேலே ஒரு வழக்கம் மட்டும் போடுறாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்கிறோம் வழக்கு போடுறாங்க. இப்போ அதேமாரி கடவுள் இருந்து கடவுள்களை பேசுறது வந்து பிள்ளையாரும் முருகனும் ஒரு தகப்பனுக்கு தானே பிறந்தது, அது என்ன விநாயகரை மட்டும் நம்ம அது பண்ணுறது, பிள்ளையாரை மட்டும் தமிழ் முருகனை மட்டும் ஏன் அங்கே ஹிந்தி அங்கே எல்லாம் வந்து கொண்டாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு. அது வந்து எந்த நீ வந்து எந்த சமயம் கும்பிடுறது இல்லைன்னு தெரியல. நீ வந்து ஒரு சமயம் பௌத்த மதங்கிற, நான் வந்து இஸ்லாத்தை தெளிவிட்டேங்கிற, நான் கிறிஸ்டின்ங்கிற, இப்படியே வந்து நீ வந்து ஒவ்வொரு போகிற இடத்துல போகிற நீ மதத்தை மாற்றி வர்றது, நீ ஒரு என்ன சொல்ல எந்த மதம்னே நீ தெரியல, அப்படி இருக்கவும் சூழ்நிலையும் அப்படி இருக்கு. நீ வந்து இந்து மதத்தை மட்டுமே கார்னர் பண்ணி பேசுறதுக்கான விஷயம் என்னன்னா கேட்டால் டக்குனமா இந்து மதம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு தானே. இந்து மதம் அப்படின்னா அவாவும் பிடிச்சது தான் அவாவும் கொண்டாடுவான். எனக்கு என்ன சாமி பிடிச்சிருக்கோ, நான் எனக்கு எந்த சாமி எனக்கு இதாக இருக்கோ, எந்த தெய்வத்தை வணங்குறோங்கிறது அது என்னோட விருப்பம். அது நாம அது அந்தந்த மாநிலத்தில் அவங்கவுங்களோட விருப்பம், அவங்கவுங்க அதை வழிபட்டுட்டு இருக்காங்க. உனக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கு? நீ தான் திராவிடம் அது இதுன்னு அதை கூப்பிட்டா தானே இருக்கீங்க, உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கு? எவன் எந்த சாமி கும்பிட்டானா, அந்த மாநிலத்துக்கார பிள்ளையாரை கும்பிட்டானா, இங்கே கும்பிட்டானா, பிள்ளையார் எங்கே கும்பிடல, பிள்ளையார்பட்டி பிள்ளையார் தான் ஃபேமஸாக கொண்டு கும்பிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக இங்கே எவ்வளோ அதுமாரி சொல்லலாம், விநாயகரோட இது பண்ணணும்னா எவ்வளோ அந்த காலத்துலேருந்தே இங்கே விநாயகரை வழிபட்டுட்டு தான் இருக்காங்க, முருகனை மட்டும் வழிபட்டுருக்குல. அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதனா இருக்கீங்க, ஒரு எம்பியாக வேலையில் இருக்கீங்க, இதுக்கு மேலே எப்படி தான் பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து பொது மேடையாக இருந்தால் நல்லா கிளி கிழிச்சிடலாம், இது வந்து எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது தமிழக அரசு என்ன பண்ணுது, இப்போ இதுக்கு ஒரு வழக்கு போடுவோம், இப்போ இந்த மாரி கடவுள் பேசுறதுக்கு ஒரு வழக்கு போடுவாங்க, ஓட்டு என்ன செய்யறாங்கன்னா பார்மாட்டிட்டு அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணாதானே அவனுக்கு அந்த பயம் வரும், அடுத்த தடவை செய்வானாம. அவன்லாம் வந்து எப்பேற்பட்ட மனிதன், அவன் வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அதில் பெருமாட்டைங்கன்னு நினைக்கிறான், அவன் ஒரு மனிதனா அப்படிங்கிறது தெரியணும்ல. அவன் கேட்டால் வந்து எல்லாரையும் அவன் வந்து என்னென்ன செய்ய, அதாவது அந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சரி பண்ணிக்கிறான், என்ன மாரி ஒரு ட்ராமா பண்ணுறான், அதை வந்து அந்த மக்கள் ஏற்றுக்குமா? இந்து கடவுளை திட்டுனா நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு அந்த மக்கள் ஏற்றுக்குமா? இதே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதில் இந்த அமைப்புகள் அவன் ஒரு 50 அமைப்புகள் இருக்கான் தமிழ்நாட்டில், இந்தியா லெவலில் இருக்கான், தமிழ்நாட்டிலே ஒரு 50 அமைப்புகள் இருக்கான். இவங்க இந்தமாரி பேசிட்டு வர திருமாவளவனை எதிர்த்து எதுவுமே செய்யாதது ஏன்? ஒரு கண்டிக்கிறது இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, நீங்கள் நாங்கள் தான் இந்துக்கு, இப்போ நாங்கள் தான் அப்படின்னு சொல்றீங்களே, இந்துக்கு நாங்கள் தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன் வந்து திருமணம் பேசுகிற பேச்சுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை, இன்னும் கேட்டால் மத்திய அரசு நீங்கள் தான் பண்ணிட்டுறீங்க, அப்போ அவன் நடவடிக்கை எடுத்து உள்ளே வைக்கணும்ல, ஜெயிலுக்கு போனால் தானே அவன் திருந்துவான். இந்தமாரி குற்றவாளிகள் இவெல்லாம் வந்து இவனா அக்யூஸ்டு மாரி விடுவான், அவனா அவனெல்லாம் அக்யூஸ்டுன்னு தான் சொல்லுவோம். இவனெல்லாம் ஒரு தடவை இல்லை, இதோட 10 தடவை பேசிட்டாயா, 10 தடவை, அதாவது இந்த பெண்களை பற்றி பேசுறது, ஏன்னா இந்த கடவுள்களை பற்றி பேசுறது, இதே ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கான், இதே வச்சு இதை வச்சு பெருமாட்டிச்சுக்கிறான், இதை வச்சு கூற அடிச்சுக்கிறான், மீடியாவும் உடனே அவன்கிட்ட தான் போய் நிற்கிறானு. அந்தமாரி தப்பாக பேசுகிறவங்களுக்கு தான் மீடியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிற
நல்லபடியா மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு மீடியா ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த அமைப்புகள் இதுல வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த அந்த இதெல்லாம் கலைச்சி ஓடிடுங்க. புரியுதா? இந்த அமைப்புகள் அப்ப என்னத்துக்கு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒருத்தன் பேசுறான், நம்ம என்ன ஆயிருக்கணும்? நீங்க முறைப்படி வந்து ஒரு மேலதிகாரிய மேல சென்னையில போய் நீங்க டிஜிபியை போய் பார்த்து அதுக்கு முறையான கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க உள்ளார வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணுமா இல்லையா? அதை நீங்க செய்யணும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். இவன் தொடர்ச்சியா இதை போல பேசிட்டு வர்றா. அவன் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணலன்னா இதை கண்டிச்சு இவன் தொடர்ச்சியா இப்படியாத பேசிட்டு வரான். இது கண்ட்ரோல் பண்ணனா ஒண்ணும் முடியாது. அதுக்கு ஒரே வழி இவன் சிறை சாலை போகணும். இவன் மேல வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ இவன் வழக்கு பதிவு பண்ணணும். அப்பதான் இவன் ஒரு வருஷமாவது உள்ளார இருந்துட்டு வந்தானாதான் அவனுக்கு அதோட நிலப்பு புரியும். அடுத்த தடவை பேசுறதுக்கு தயங்குவான். இதுதான் இவனை வந்து சும்மா பார்மாலிட்டிஸ்க்கு ஒரு கேஸை போட்டு அதோட அவன் பெயில் எடுத்துட்டு போறதுனால அவனுக்கு வந்து தெரியறது இல்லை. ஏன்னா எம்பி வேற இருக்காங்கல்ல அந்த அலட்சிய போக்கு. அதனால வந்து உடனடியா தமிழக அரசியல தலையிட்டு இந்த மாதிரி சமூக விரோதிகள், இவெல்லாம் சமூக விரோதிகள் தான் சொல்லணும். ஒரு கடவுளை பத்தி பேசுறது, பெண்களை பத்தி பேசுறவங்க யார் அப்புறம் ஒரு சமூக விரோதி தான் ஆகும். அவன் மேல நடவடிக்கை எடுத்து அவன் மேல வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தை கீழே அவனை வந்து வழக்கு பதிவு பண்ணி அவனை வந்து ரிமாண்ட் பண்ணணுங்கிறத முக்கோத்துப்புலி கட்சி சார்பா எங்களோட கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசுக்கு. இதை தமிழக அரசு செய்யும் நினைக்கிறோம். அப்படி செய்யாத பட்சத்துல முக்கோத்துப்புலி கட்சி திருமாவளவனை கண்டிச்சு மிகப்பெரிய அளவில் அங்கங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து முதல் தடவை இல்லை, இதோட 10 தடவை 15 தடவை போயிட்டே இருக்கு. அப்போ தடுக்க ஆள் இல்லைங்கிற ஒரு தைரியம் தானே, நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாத அலட்சியம் தானே. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தமிழக அரசு முறையானபடி நடவடிக்கை எடுக்கும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவன் மேல இந்த சமூக விரோதி மேல குண்டு தடுப்பு சட்டத்தை கீழே வழக்கு பதிவு பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணுங்கிறது தான் முக்குளத்து புலிகள் கட்சியோட கோரிக்கை. இதை அரசு நிறைவேற்றணும். முக்குளத்து புலிகள் கட்சியோட மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களோட நிலைமையே அதுதான். எவ்வளவு வாய் விட்டு சொல்ல யோசனை பண்றான், ஆனா நான் வாய் விட்டு சொல்றேன், அவன் மேல குண்டு தடுப்பு சட்டத்தை பதிவு பண்ணி அவனை சிறையில் அடைக்கணுங்கிறது முக்குளத்து புலிகளோட கோரிக்கை. இதை அரசு செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்த தவறுனா முக்குளத்து புலி கட்சி சார்பா ஆர்ப்பாட்டம் கடுமையான அளவுல நடைபெறும், தமிழக அளவுல நடைபெறும். நான் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவன் பேசுறதுக்கு, திருமாவளவன் பேசுறதுக்கு, இனியும் அவன் வாயாடக்காம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்குளத்துப்புலி கட்சி கடுமையான கண்டனத்தை அவன் மேல தெரிவிச்சுக்குது. இதை அரசு உணர்ந்து அவனை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மீண்டும் நான் பதிவு பண்றேன். அப்படி அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் இருக்கும். இது வந்து அரசுக்கு நெருக்கடியாக தான் உருவாக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.